வெல்கம் டு தமிழ் கிழவி. தமிழ் கிழவி நியூஸின் நவம்பர் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. 100% தடுப்பூசி என்ற இலக்கை எட்டும் வகையில் அங்கேயே நிரந்தர தடுப்பூசி முகாம் அமைக்கப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் உறவு முடிந்துவிட்டது என்று பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் திட்டவட்டமாக கூறியுள்ளார். வரும் 2022 இறுதிக்குள் 500 கோடி கோவிட் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து இந்தியா உலகிற்கு வழங்க தயார் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் உடல் அரசு மரியாதையுடன் நேற்று அடக்கம் செய்யப்பட்டது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தீபாவளியை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 34,000 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனும் தெரிவித்திருக்கிறார். 10.5% இடஒதுக்கீட்டை எதிர்த்த வழக்குகளில் இன்று திங்கட்கிழமை தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக 1009 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி அவரின் திருவுருவப் படத்துக்கு ஆளுநர் ஆர்என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக இருக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் OPSம் தெரிவித்துள்ளார். அண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை மாற்றியது குறிப்பிடத்தக்கது. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் ரயில் நிலையங்களில் நவீன வசதிகள் ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாதாந்திர மின்கட்டண கணக்கீட்டு திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இடியுடன் கூடிய பலத்த மழை, பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு, 9 மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட். முழு விவர வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இத்துடன் காலை 7 மணி முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிழவியோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.